கத்தர் நல்லவர். ஹாலேலூயா. இதனாலும் சங்கீதம் 32:8 வாசிப்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தேவாதி தேவன் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நமக்கு அவர் போதிக்க கூடியவராக இருப்பார். இந்த மாதத்துல நம்மளை நடத்தக்கூடியவராக இருப்பார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக வருவார். ஹாலேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மளோடு எப்படி இருக்க போறாரா, நமக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், எப்படி ஆவிக்குள்ள வளரணும், எப்படி கர்த்தருக்குள்ள வளரணும், இந்த காரியத்தெல்லாம் என்ன செய்வாராம், நமக்கு போதிப்பார். அது மட்டும் இல்லாதபடி நம்ம எப்படி நம்ம போகிற பாதையில நம்முடைய வழிகளை வழிகளில்லாம் அவர் தேவன் நம்ம கூட வரப்போற, நம்மளை வழி நடத்துகிற தேவன் நம்ம கூட வருவார். அது மட்டும் நமக்கு எந்தெந்த காரியத்திலெல்லாம் அவருடைய ஆலோசனை தேவைப்படுகிறதோ அந்த ஆலோசனைகளை கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்க போறார். தேவாதி தேவனை நம் கரங்களை அசைத்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவருக்கே மகிமை உண்டாகட்டும், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அவரே தான் தேவாதி தேவன், அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவரை அன்றி இரட்சகர் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், போதிக்கிறது என்றால் முதலாவது நம்ம என்ன, தேவன் நம்மளை போதிக்கிறார் சொல்றோம், போதிக்கிறது என்ன. நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்குறோம், 5வது அதிகாரத்துலலாம் ஆண்டவர் நமக்கு உபதேசமாக நிறைய காரியங்கள் சொல்லி கொடுக்குறார். அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும், அந்த அதிகாரத்தில் கர்த்தரிடத்தில் ஜனங்கள் வரும்பொழுது அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறேன், எப்படி இருக்கணும், இருதயம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அப்படிலாம் என்ன சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறார், உபதேசிக்கிறார். எப்படி மற்றவர்களோடு பழகணும், எப்படி மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியா இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு நம்ம பயனுள்ளவர்களாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லலாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத பாக்கிறோம். இது போதனை. இன்னைக்கு அது அந்த கால இயேசு சுவாமி அங்க வந்த ஜனங்களுக்கு, இன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்மளை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை பார்த்து சொல்லி கொடுக்கிற காரியங்கள் நமக்கு போதிக்கிறது. ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் நமக்கு மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று தாவீது சொல்கிறார். இப்போ தேவன் பாருங்க நமக்கு மேய்ப்பராக ஏன் வரார், ஏன் ஆண்டவர் மேய்ப்பராக வர, மேய்ப்பராக வரும்பொழுதுதான் அவர் தான் தலைவர், அவர் தான் எல்லாம் நமக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும் போது அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோம், கண்டித்து உணர்த்துகிறோம், இதை செய்யாத, இந்த காரியத்தை இப்படி செய்யாத, இதை இப்படி பேசாத என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நல்லா நம்ம என்ன செய்யறோம், அதுக்குள்ள கண்டிக்கிறோம், அவருக்கு போதிக்கிறோம், நீ இப்படி நடக்கணும், இப்படி வேதத்தை நீ வாசி, டெய்லி நீ ஜபம் பண்ணு, உன்னால முடிஞ்ச உபவாசம் இரு என்று சொல்லிலாம் கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு போதனை. என்னுடைய பிள்ளைக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லி கொடுப்பேன், அவன் எல்கேஜி படிக்கும் போது அவன் அப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறான், அந்த சமயத்தில் அவன்கிட்ட நான் சொல்லுவேன், நீ ஸ்கூலுக்கு போனேன்னா கிளாஸுக்கு போனேன்னா என்ன செய்யணும், எல்லா பிள்ளைங்களோடையும் அன்பாக இருக்கணும், மற்ற பிள்ளைங்க உன்னை திட்டினாலும் சரி, மற்ற பிள்ளைங்க உன்னை அடித்தாலும் சரி, நீ என்ன செய்யக்கூடாது, நீ திட்டக்கூடாது, இந்த பிள்ளைங்களை திருப்பி நீ அடிக்கக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், அவன் காசு போகும்போதெல்லாம் சொல்லி விடுவேன், அவன் கோவம் வரக்கூடாது, நீ அடிச்சிடக்கூடாது, நீ அவங்கள திட்டிடக்கூடாது சொல்லி அனுப்புவேன். அவங்க ஏதாச்சும் திட்டினாங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று அடித்தாங்கன்னு என்கிட்ட வந்து சொல், நான் என்னன்ட்டு பார்க்குறேன், நீ செய்யாது அப்படி சொல்லி அவனுக்கு சின்னதுலேருந்தே அவனுக்கு அப்படி தான் நான் சொல்லி கொடுப்பேன். அவன் சில நேரத்தில் சில கோவமாக சிலவங்க சொல்ல பெரிய பிள்ளை ஆகும்போது கூட சில நேரத்தில் யாராவது கோவமாக பேசிட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுவான், அந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு கோவத்தில் நினச்சிவேன் அடிச்சிடலான்னு வரும், ஆனாலும் நீங்க சொல்லி கொடுத்த அந்த காரியத்தை நான் என்ன செய்யறேன், நான் செய்யறதில்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லுவோம்.
ஆனா பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் விசாசானவன் யார விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரிகிறான். எப்படியாவது பிள்ளைகளை கீழே தள்ளிடுறான். நம்ம ஆண்டவருக்குள்ள இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய தோன்றான். ஆண்டவர் வேதத்திலிருந்து நம்ம எத்தனையோ தேவனுடைய செய்திகளை கேட்கிறோம். தேவன் நம்மளோடு கூட நிறைய விதத்துல பேசுறார், போதிக்கிறார். நம்ம அதன்படி நடக்கிறோமா? அதுதான் முக்கியம். போதிக்கிறது ஈஸி, அதன்படி நடக்கிறது கஷ்டம். போதிக்கிறது கேட்கறது ஈஸி, சுலோபமா உட்காந்து சந்தோஷமா கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த காரியத்தை கடைபிடிச்சு நடக்கும் போதுதான் அவங்களுக்கு என்ன செய்கிறது, மனசு வலிக்குது. அப்படி இல்லை, நம்ம என்ன சத்தியத்தை தேவன் நம்மளுக்கு போதிக்கிறாரோ அதை அப்படியே நம்ம கேட்கணும். வேதத்தின் அடிப்படையில் அது சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். மனுஷர் பேசுறதில்ல, தேவன் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்படி, அந்த வார்த்தைய அந்த உபதேசத்தை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்றார், நிறைய வசனங்களை உன் இருதய பலகையில எழுதிக்கொள். என்ன அர்த்தம்? எழுதிக்கொள்ளணும். அவருடைய உபதேசங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய போதனைய நம்ம இருதய பலகையில எழுதிக்கொள்ளுன்ற. என்ன எழுதிக்கொள்றது? ஏன் சும்மா கடமைக்கா? எனக்கும் வசனம் தெரியும், எனக்கு வேதத்தில் உள்ள நிறைய வசனங்கள் தெரியும், மனப்பாடமா தெரியும். நான் டக்கு டக்குன்னு வசனத்தை எடுத்துருவேன். நான் பைபிள பரவா படிச்சிருக்கேன் என்று சொல்லி சொல்வதற்கான கிறிஸ்தவா? எனக்கு எல்லாமே பைபிள கரைச்சு குடிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கா? இல்ல, அது யாரும் நான் செஞ்சலாம். வேதத்தை வாசிச்சு மனப்பாடம் பண்ணி வேதத்தை பக்கம் பக்கமா பாடம் படிப்பது போல படிச்சிடலாம். இந்த காலத்துல மேக்ஸ் கணக்கு, கணக்கு கூட என்ன செஞ்சிடறாங்க, கணக்கை போட்டு பார்த்தாதான் வரும். எனக்கு ஒரு அந்த ஒரு பிள்ளை சொல்லுவான், இந்த அந்த கணக்கை எனக்கு இந்த சம்மெல்லாம் எனக்கு தெரியல, இந்த சம்மை பரீட்சையில் வந்து நான் எப்படி செய்யன்னு சொல்லிட்டு அந்த சம்மை அவன் என்ன செஞ்சிருக்க, கணக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டாளாம். மனப்பாடம் பண்ணி அந்த கணக்கு வந்து அந்த கணக்கை செஞ்சிடறா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப். அது செஞ்சிடலாம். அது திறமை. என்ன திறமை வேணும்? மனப்பாடம் பண்றதுக்கு ஞாபக சக்தி இருந்தா, மெமரி பவர். அதுக்காக வேதம் வாசிக்கல. இருதய பலகையில எழுதி சொல்ல சொல்ல காரணம், நீ அதன்படி நட, நீ அதன்படி வாழ். நீ தவறு செய்யும் போது அந்த வசனம் உன கண்டிக்கணும். நீ தவறான வழியில போகும்போது அந்த வசனம் உன உணர்த்தணும். அப்பொழுதுதான் அந்த வசனம் உனக்குள்ள கிரியை செய்திருக்கிறது என்பதற்கு அடையாளம். அப்போ தேவன் போதிக்கிற அந்த காரியங்களை நீ பிடித்திருக்கிற, நீ அதை பிடிச்சு அதை நடக்கணும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த வழியில நீ வரணும். உனக்குள்ள அந்த தேவ பக்தி, தேவ வைராக்கியம் இருக்குமானால் நீ அதை செய்வாய். கடமைக்கல்ல நம்ம வேதத்தை கேட்கறது, உபதேசத்தை கேட்கறது. தேவனுடைய காரியங்களை கேட்காத போற ஒரு காலம் வரும். தேவனுடைய வசனத்தை வாசிக்க வார்த்தைகள் இல்லாத போகிற நாட்கள் வரும். இந்த வார்த்தைகளை நீங்க பயபக்தியோடு இருதயத்தை எழுதி வைத்து அதை டெய்லி நீங்க என்ன செய்யணுமா, பிராக்டிஸ் பண்ணணும், நடைமுறையில செயல்படுத்துங்க. அது அவர் மிகுந்த ஆசீர்வாதம். கர்த்தர் போதிக்கிறது நமக்கு விளையாடுறதுக்கு இல்ல. கர்த்தர் போதிக்கிறது ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லல. கர்த்தர் நமக்கு போதிக்கிறார்னா அவர் நம்ம மேல கிருபையாக இருக்கிறார், அவர் நம்ம இரக்கமாக இருக்கிறார், அவர் நம்ம அன்பாக இருக்கிறார். என் பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது, என் பிள்ளை தடுமாறிடக்கூடாது, என் பிள்ளை தவறான வழியில போயிடக்கூடாது, என் பிள்ளை என் கிருபை இழந்துடக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறார். போதனை விளையாடப்பட்டது. அந்த போதனையை விட்டு விடாதீங்க. அந்த போதனை உங்களுக்கு மிகுந்த விலை உயர்ந்த முத்தாக உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையில போகும்போது உதவியாக இருக்கும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த அந்த போதனை நமக்கு நன்மையை கொண்டு வரும். நமக்கு இடறுகிற வேலையில அது சொல்லும், இல்லை 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 இது தவறு, கேட்கறது யாரு, விழித்தரே, எச்சரிக்கும். அப்படிப்பட்ட போதனையை தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட வழியில நம்ம நடக்கணுன்றதுதான் அவருடைய சித்தம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்தார். அவரை தேடி போற மக்கள் இடத்துலலாம் அவர் போதகம் பண்ணினார், அவர் பிரசங்கம் பண்ணினார், அவர் தேவனுடைய வார்த்தை எடுத்து சொன்னார். ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தார். அதுதான் போதனை. உன்னை போதித்து நடத்துவார்,
இந்த மாதத்தில் உங்களை போதித்து நடத்துவார் ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை உங்களுக்கு சுட்டி காட்டுவார். உங்க வாழ்க்கையில நீங்கள் தவறு செய்கிற வேலையில இது வழி இல்லைன்னு சொல்வார், கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் சிச்சை நம்ம அற்பமாக எண்ணிடக்கூடாது. அவருடைய சிச்சை யார் நம்மள கடிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் நம்ம மேல உயர்ந்த அன்பு வச்சிருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிந்து மறந்து போகாதீர்கள். கண்டித்து உணர்த்து, இது சரியா நீ செய், இந்த பாவம் சரியா செய், இந்த இந்த மாதிரி பேசுற பேசு என்று சொல்லி விட்டு விடுகிறவர்கள் நம்ம மேல அன்பு உள்ளவர்கள். அவர்கள் வேடிக்கை பார்ப்பாங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா உள்ள முடைந்து பாரத்தோடு அயோத தவறு செய்கிறார்கள். இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்கன்னு 100 வாட்டி அவங்க மேல போய், அவங்க கிட்ட போய் நம்ம சொன்னா அது என்ன அர்த்தம்? அவங்க மேல வச்ச கறி சரி. அதான் இயேசு சாமி நமக்காக செய்யறாங்க. அதான் இயேசு சாமி நமக்காக பரிந்து பேசுறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஐயோ என் மகளா, என் மகள் இன்னைக்கு மனம் மாறிடுவா, என் மகன் இன்னைக்கு மனம் மாறிடுவான், இந்த 1 வாட்டி தரணம் கொடுங்க சொல்லி பிதாவின் இடத்துல அவர் பரிந்து பேசக்கூடியவராக காணப்படுற. நமக்காக தான் அவர் அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கார், ரத்தத்தை சிந்திருக்கார். லேசான காரியம் இல்லை. அவர் உள்ள எவ்வளவு உடஞ்சிருக்கும் தெரியுமா? அவர் சிலுவை பாட சுமக்கம் போது சுக்கல் 100 நுறைஞ்சு உடஞ்சிருக்கான். அவரால் தாங்க முடியாது. அவரை மற்றவங்க கேலியாக பேசுறாங்க, திட்டுறாங்க, வாரினால அடிக்கிறாங்க, ஆணியால அடிக்கிறாங்க. இந்த சைட்ல ஃபுல்லா ஆளு, அந்த சைட்ல ஃபுல்லா ஆளு. இன்னைக்கு நம்ம கூட யாராவது கேவலமா பேசுவாங்கன்னா, யாராவது கேட்டுருவாங்களோ, யாராவது பாத்துருவாங்களோ என்று சொல்லி உள்ள துடிக்குது. அது நம்மள ஏத்துக்க முடியல, தாங்க முடியல. ஆனா இயேசு சுவாமி அதை தாங்கினார். என் இயேசு சுவாமியால அதை தாங்கிக்கிட்டு உள்ள உடைஞ்சவராக அந்த பாதையில எல்லாரும் முன்போ வெக்கப்பட்டவராக, நிந்தனை அனுமதி அவமானத்தையோ சுமந்தவராக நடந்து சென்றார். யாருக்காக? நமக்காக. நமக்காக நம்ம போதனை, அவர் செய்த போதனையை கைவிட்டக்கூடாது. அவர் செய்த போதனையை விட்டு விலகிடக்கூடாது. அவருடைய பாதையில நம்ம நடக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும். அதற்கு ஒரே வழி, அவர் இந்த காரியத்தை செஞ்சாதான் பிசாசின் தலையை நசுக்க முடியும், பிசாசினுடைய தந்திரங்களை முறிக்க முடியும், என் மகளையும் மகளையும் நான் மீட்க முடியும், என் ரத்த சிந்தனாதான் இந்த காரியத்துக்கு விடுதலை வரும், இந்த போதனையில இருந்து அவன் பின்வாங்காத விழாத படிக்கு என்னோடு கூட நடக்க முடியும் என்று சொல்லிதான் இவ்வளத்தையும் சரிச்சான். அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கும் அன்பாகவே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, ஆலோசனை போதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்க, அப்படி நட அப்படி நடன்னு ஒவ்வொரு நாளும் சொல்ற. ஆனா பாருங்க, அவங்களுடைய சீஷர்கள் தேவனை அறிஞ்ச பிறகு, தேவனை மறி தேவன் சிலுவையில தன் ஜீவனை விட்ட பிறகு அவருடைய சீஷருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலையும் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள், தேவனுடைய போதனையை சொன்னார்கள். இப்படி வாழு, இப்படி தூய்மையாயிரு என்று சொல்லி பிரசங்கித்தார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு பாடுகள் வழியாக, உபத்திரங்கள் வழியாக போனாலும் என்ன செஞ்சாங்க? இயேசுவை போலவே பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை போலவே போதனை செஞ்சாங்க அவருடைய சீஷர்கள். இயேசு சுவாமிக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் எழும்புற, கர்த்தர் அதை உருவாக்கி வச்சாரு, கர்த்தரே சொன்னாரு என்று அவங்க சீஷர்களை அழைத்து, நீங்க போங்க பிரசங்க பண்ணுங்க, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னார். அவருக்கு பிறகு ஆட்கள் இல்லாவிட்டாலும் ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க? தேவனுடைய போதகத்தை அவர்கள் பின்பற்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கோம். ஆகையால் அந்த சீஷர்களை எழுப்பினார், அவர் கூட இருந்தவர்கள் எழுப்பினார். அவர்கள் போய் பிரசங்கம் பண்ண, அவர்கள் போய் போதகம் சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்ட போதகத்தினால அவர்கள் வாழ்க்கையில எத்தனையோ அந்த சுவிசேஷ நிமித்தமா பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம் வந்தது. ஆனா கீழே விழல, தெய்வ கிருபை அவங்க மேல இருந்தது, ஜெயமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்தாங்க. போதகம் என்றது எவ்வளவு முக்கியமானது. எத்தனை போதகர்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிறார்கள், ஆனா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வருதா? நம்முடைய சுபாவத்துல மாற்றம் வருதா? கடைசி காலம் நம்ம விளையாட்டாக எடுக்கக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. நம்ம கர்த்தன் மோடு கூட பேசுகிறார், பரிசுத்த ஆவியாளர் இப்போது நம்மளோட பேசிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியாளுடைய வல்லமை அளவில்லாம இந்த இடத்துல இறங்கி நிக்குது. நான் உணர்றேன், தேவன் நம்மளோடு பேசிக்கிறார், பரிசு தாவியான நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்க. நம்ம அதை அசட்டையாக எண்ணக்கூடாது, ஜாக்கிரதையாக இருப்போம்.
இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளை போதித்து நடத்துவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அடுத்தபடியாக தேவன் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். நித்தமும் நித்தமும் நம்மளை நடத்துவார். நம்மளை வழி நடத்துகிற தேவன் அவர். எப்படி வழி நடத்துவார் தெரியுமா? தேவன் நம்மளை நித்தம் வழி நடத்துவார்னு போட்டிருக்கு. எதில் வழி நடத்தணும்? சங்கீதம் 31:3 வாசிங்க. சங்கீதம் 31:3 வாசிங்க. என் கண்மலையோ என் கோட்டையோ நீரே. என் கண்மலையோ என் கோட்டையோ நீரே. எனக்கு எப்படி வழிகாட்டணுமா? நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டணுமா? அவருடைய நாமம், இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் வழிகாட்டி நம்மை நடத்தணுமா? தாவீது அந்த சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை, சங்கீதம் பாருங்க எப்படிப்பட்டதா இருக்கு. அவன் சொல்றான், என் கண்மலையோ என் கோட்டையோ. யாரு? தேவன் தான் நம் கண்மலை, தேவன் தான் நம் கோட்டை. அவர் தான் நம்மளை நடத்த முடியும், அவர் தான் நம்மளை சுமக்க முடியும். வேற யாரும் நம்மளை நடத்த முடியாது. அவர் நம்மளை எப்படி நடத்துவாரா? நமக்கு அவர் நாமத்தின் நிமித்தமாக நமக்கு வழிகாட்டியாக நம்மளை நடத்துவாரா? வழிகாட்டி நமக்கு. அதே சங்கீதம் 29 சங்கீதம் 25:9 வாசிங்க. 25:9 எடுத்தவங்க வாசிங்க. யாருக்கு அவருடைய வழியை போதிப்பாரா? சாந்த குணமுள்ளவர்களுக்கு தான் தேவன் அவருடைய வழியை போதிப்பார்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மளை நடத்தணும், அவருடைய வழியை நமக்கு காட்டணும். எத்தனையோ விதத்துல ஆவிக்குரிய காரியத்துல அவர் வழி காட்டணும். நம்ம குடும்ப காரியத்தை நடக்கணும், அதற்கு அவர் தான் வழி காட்டணும். நமக்கு போகிற பாதையெல்லாம் நமக்கு நெருக்கம் வரும், நமக்கு சோதனைகள் வரும். அதுல என்ன ஆகும்? கோணலானவைகள் வரும், கரடானவைகள் வரும், மேடானவைகள் வரும். இவைகள் மத்தியில நம்ம நடந்து போகணும். அப்ப வழிகாட்டி வரணும் நாம கூட. அப்போ நமக்கு யாருக்கு அவர் வரும்? அவர் நாமத்துல கூப்பிடும் போது யார் அவர் நாமத்துல கூப்பிடுவா? யார் அவர் நாமத்துல கூப்பிடுவா? சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்த குணம் வேணும், அமைதி. அமைதி உள்ளவங்க பூமியை சுதந்திரிச்சுப்பாங்க இல்லையா? அமைதி வேணும், அமைதியான தாழ்மையான. பெருமை வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது, கெட்ட எண்ணம் வந்துடக்கூடாது, கெட்ட சிந்தை வரக்கூடாது. எப்பொழுதோ இருமாப்பா இருக்கக்கூடாது. சாந்தம், அமைதி. அமைதி ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து, ஏசப்பா என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க, எனக்கு வழிகாட்டியா வாங்க, எனக்கு வழிகாட்டியா வாங்க என்று சொல்லி அவர் பாதத்துல வந்தார். அதுதான் அவர் நடத்த, அப்பதான் அவர் நடத்த முடியும். நம்ம நான் எல்லாம் தெரியும், நான் செய்வேன், எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் வேண்டாம், நானே வழிகாட்டி, எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு போக தெரியும் வழியில, எனக்கு இந்த காரியத்தை செய்ய தெரியும், இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இருமாப்பா இருந்தா, நான் போய் அவர்களிடத்துல சண்டை போடுவேன், அவர்களிடத்துல நான் இப்படி கேட்பேன், நான் அப்படி கேட்பேன் அப்படி சொல்லி நம்ம நடந்தா, கர்த்தர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? நிச்சயமா செய்ய மாட்டேன், நிச்சயமா செய்ய மாட்டேன். தப்பு கர்த்தர் செய்யணும்னா நமக்கு சாந்த குணம் அவசியம். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார், நான் தான் கோட்டை, அவர் தான் கண்மலை, அவர் தான் கோட்டை, அவர் தான் அரண். அப்ப அவர் தான் நமக்கு எல்லாம் பாதுகாப்பு. அவர் நாமத்துலதான் அவர் வழி நடத்த முடியும். அவருடைய பிள்ளைய நம்ம இருக்கணும், அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்படியணும். அப்ப அவர் சாந்த குணமா நீ இருக்கணும்னு சொல்ற. அப்ப நீ சாந்த குணமா இருந்தா இந்த மாதத்துல நம்ம ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியும். ஹாலேலூயா. அந்த சாந்த குணம் ரொம்ப அவசியம். இல்லாட்டி கேளுங்க, பிசாசானவன் இருக்கிறதுல எல்லாருக்கும் இந்த சோதனை என்ன கொடுக்கறான்? பொறுமையை இழக்க செய்யறான், பொறுமையை இழக்க செய்யறான். வேண்டாத காரியங்கள்ல சண்டை போட வைப்பான், எரிச்சலை உண்டாக்கிடுவான், நம்ம சாந்தத்தை கெடுக்க பாக்கிறான்.
செவி கொடுக்காதீங்க. இதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது. இன்னைக்கு தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம இருக்கிற ஒரே காரணம் இதுதான். ஆகையால் பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. சண்டை போடுறதுனால வேண்டாச்சும் வருமா, இல்லாட்டி போராடி பதட்டத்தோடு கேட்கறதுனால எதனா வருமா? ஒன்னு வர, ஒன்னு வர. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சாந்த குணமுள்ளதுதான் தேவனுக்கு பிரியமான பாத்திரம். அந்த சாந்தம் கண்டிப்பா தேவை. அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பு அந்த அந்த குணம் விலையேற பெற்ற ஒரு குணம். கர்த்தர் நம்மளை வழி நடத்தணும்னா அந்த சாந்த குணம் அவசியம். ஹாலேலூயா. கர்த்தர் உங்க குடும்பத்தை நடத்தணும்னா அந்த சாந்த குணம் வேணும். உங்க பிள்ளைகளை நடத்தணும்னா அந்த சாந்த குணம் வேணும். உங்களுக்கு அந்த சாந்த குணம் இருந்தாதான் நம்ம தேவனுடைய காரியங்களை அவருடைய கையில இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆகையால நீங்க அதுல ஏதா குறைவு பட்டிருப்போமான கட்டாய மனம் மாறு. இன்னைக்கு ஏதோ கடமைக்கு பேச முடியாது. தேவன் சொல்றதுக்கு நம்ம கீழ்படியா வந்திருக்க, நம்ம கீழ்படியாதபடிக்கு இருப்போமானால் அந்த ஆசீர்வாதத்தை பிசாசான நம்ம கிட்ட இருந்து பிசாசான வந்து அந்த திருடுவான். ஆண்டவர் திருட மாட்டார். ஆட்டோமேட்டிக்கா பிசாசு உள்ள வந்துடும். அபிஷேகம் பெற்றவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியில என்ன செஞ்சிடும்? பிசாசு உள்ள நடந்துட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இயேசு இருப்பாரா, பிசாசு இருக்குமா? இயேசு அப்படியே ஒதுங்கிடுவார். ஆனா அபிஷேகம் இருக்க தான் செய்யும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு போட்டிருக்கு. துக்கப்படுத்தப்பட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை கஷ்டமான பாடான வாழ்க்கை தான், உபத்திரமான வாழ்க்கை தான். ஆனா அதுதான் மகிமையான ஒரு வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தத்தின் அடையாளமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழதான் எல்லாருக்குமே கஷ்டம். அதனாலதான் எல்லாரும் திணறாங்க. ஏதோ ஒரு கடவுள் நம்ம வழிபடுறோம்னு சொல்லிட்டு எனக்கு தேவைகள் ஆண்டருக்கு தேவைப்படுற நேரத்துல ஆண்டரை போய் தேடுறது, தேவைப்படாத நேரத்துல விட்டுறது. தேவனை தேட விட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வருவோம், மற்ற நேரம் என்ன செய்வான்? நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம். முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஆண்டவருக்கு சொந்தமா என்னைக்கு வந்துட்டோமா அன்னையில இருந்து ஆண்டவருக்கு தான் கீழ்படியணும். இயேசு சுவாமி கீழ்படிஞ்சாவும் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா அவர் பாதத்துல காத்திருக்கணும், அவர் பாதத்துல காத்திருக்கணும். அந்த சாந்த குணம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. ஆகையால எந்த விதத்துல தேவனுக்கு பிரியமா இருக்கீங்கன்றத நீங்க நீங்க சோதித்தாரீங்க, சோதித்தாரீங்க. கர்த்தர் அப்போது நம்மளை எந்த விதத்துல நடத்துவாருன்னா ஏசையா 58:11 வாசிங்க. ஏசையா 58:11. ஹாலேலூயா. உராபா சந்தரபா ஷிகாராபா சுபாலபாஷா. ஏசையா 50 கர்த்தர் எப்படி நடத்துவாரா? நித்தமும் உன்னை நடத்துவார். ஒரு நாள் நடத்திட்டு இன்னொரு நாள் நடத்தாது போக மாட்டாரா? எல்லா நாளும் உன்னை நடத்துவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துவார்? எல்லா நாளும் நம்மளை நடத்துவாரா? அதுல அந்த கடைசியா மகா வறட்சியான காலத்துல கூட ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்மளை நீர் ஊற்றா வைப்பார். ஹாலேலூயா. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வைப்பார். செழிப்பு, செழிப்பு. தேவன் கட்டளை கீழ்ப்படிந்து வரும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நீங்க வறட்சியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க, எனக்கு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன செய்வாரா? இந்த வறட்சியான காலத்தை அவர் எப்படி ஆக்குவாரா? நீர் ஊற்று, செழிப்பான தோட்டம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரால் கொடுக்க முடியும். முடியுமா? முடியாதா? கட்டாய ஆண்டரால் செய்ய முடியும். ஒன்றும் இல்லாத நேரத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நித்தமா நடத்துவார், நித்தமா. எந்த சூழ்நிலையில ஆண்டர் நடத்த முடியும்? ஆகார் உடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணியே இல்லை. மனாந்தரத்துல, மனாந்தரத்துல பிள்ளை அழுகிற சத்தம் கேட்க முடியல அவளுக்கு. ஆனா கத்தர் அவளை அங்க நடத்துறார். அந்த வனாந்தரத்துல நீர் ஊற்ற உண்டாக்குனார். ஹாலேலூயா. அந்த பிள்ளையோட தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார்.
அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல தண்ணி இல்லைனா அந்த பிள்ளை மரணத்தை சந்திக்கும். ஹாலேலூயா. ஆனா அந்த இடத்துல ஏற்ற நேரத்துல அவளுடைய பிள்ளையுடைய உயிரை ஆண்டவர் காத்து கொண்டார். ஹாலேலூயா. ஆகையால் உங்க வீட்லயா நீங்களுக்கு கவலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில நீங்க நெருக்கப்படலாம், பயப்படாதீங்க. அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலையில அவர் அந்த வறட்சியை நீக்கி உங்களை செழிப்பான தோட்டம் போல அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த மாதத்துல செய்வார், நாளைக்கல்ல, இந்த மாதத்துல ஆண்டவர் செய்வார். இருதயத்தை ஆண்டவருக்குள்ள கொடுங்க. நிச்சயமாகவே உங்க வீடு நீர் ஊற்றை போல இருக்கும். வற்றாத நீர் ஊற்றாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஆவிக்குரிய காரியத்திலோ கர்த்தர் நம்மளை நீரூற்றாக வைத்திருக்கிறார். எடுக்க எடுக்க குறைய கூடாது. நித்தமா நம்மளை ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவர் நடத்துவார். நித்தமா அவருடைய அபிஷேகம், புதிய புதிய புது புது அபிஷேகத்தால் நம்மளை நிரப்புவார். புது புது கிருபையின் ஆவியை ஊற்றிக்கொண்டே இருப்பார். இந்த நாளுக்கு என்ன வேண்டும், என்ன எந்த வழியில் உங்களை நடத்தணுமோ அதற்கு வேண்டிய கிருபை அவங்க மேல இறங்கும். அதற்கு வேண்டிய வல்லமை அவங்க மேல இறங்கும். உங்களை நடத்துவார். அவர் வழிகாட்டி அவங்களோடு வருவார். இதான் பாதை, நீ இப்படி போ என்று காட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்களா. இன்னைக்கு நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் நல்ல ரொம்ப நிறைய வசதிகள் வந்துருச்சு. இப்ப அந்த ஒரு ஊருக்கு போறோம்னா நிறைய இடத்துல என்ன செய்ய முடியும், நமக்கு அந்த ஊருக்கு போற வழி தெரியாது. ஆனா இப்ப கூகுள் போனீங்கன்னா அது உள்ள என்ன ஆகுது, நீங்க எந்த இடத்துக்கு போறீங்கன்னு போட்டா அது வழி காட்டும். இதுக்கு அடுத்து இந்த ஊர், இதுக்கு அடுத்து இந்த ஊர், இந்த ஊர்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் போட்டு கடைசியா. அப்படிதான் ஆண்டவர் வழிகாட்டுறார். எப்படின்னா இயேசு சுவாமி பிறந்த நாட்கள்ல அந்த சாஸ்திரியார்களுக்கு ஆண்டவர் வழிகாட்டியா வராரு. எப்படி அந்த நட்சத்திரத்தை வச்சிருந்தார். அந்த காலத்துல இந்த மாதிரி வசதி இல்லை. அப்ப ஆண்டவரே காட்டுற என்ன சொல்றாரு, இத இந்த நட்சத்திரத்தை பார்த்து இந்த நட்சத்திரம் எங்க போய் முடியுதோ அங்கதான் அந்த பிள்ளை அங்க பிறந்திருக்கிற இடம்ன்று வழிகாட்டுற, வழிகாட்டி அவர் தான். அந்த இடத்துக்கு போகும்போது அதே போல அந்த பிள்ளை அங்க பிறந்திருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு ஊர்களுக்கு போறதுக்கு வழி நமக்கு தேவையான இடத்துக்கு நம்ம போட்டு நமக்கு தெரிஞ்சு போற அளவுக்கு வசதி வந்திருக்கு. அதே போற உங்க வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படி போகணுன்றத ஆண்டவர் வழி போட்டு வச்சிருக்கிறார். அவருடைய வழியில நம்ம போகும்போதே அவருடைய வல்லமை நம்ம மேல இறங்கும். அவருடைய அபிஷேகத்தால் எப்போது நிறைந்திருப்போம், அவருடைய பிரசன்னத்தால் எப்போது நிறைந்திருப்போம். நமக்கு ஆவிக்குரிய காரியத்துல பிசாசு நம்மளை தொடுவது இல்லை. வழிகாட்டியா இருப்ப நமக்கு அவரே தான். நம்முடைய ஒவ்வொரு பாதையிலும் நெருக்கமான பாதை. சில சமயத்துல நம்ம வேலை ஸ்தர இடத்துல மற்ற காரியங்கள்ல நடக்கும் போது உபத்திரங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அப்ப நமக்கு அது எப்படி அங்க போய் அவங்கள இது பண்றதுன்னு தெரியாது. அப்ப யார் வருவா, ஆண்டவர் கூட வருவார். அப்ப அந்த காரியம் எப்படியா இருக்கும், லேசான காரியமா மாறிடும். அதான் அவர் வழிகாட்டுற விதம், அதான் வழிகாட்டுறது. அந்த வழி காட்டும் போதுதான் கர்த்தருடைய ஆலோசனையை வெளிப்படுது. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கற. ஒரு வாட்டி நானு சில நேரத்துல யாருக்காவது வந்து ஜோம் பண்ண வருவாங்க. அப்போ சில காரியங்கள் பேசிட்டு இருப்போம், சில காரியங்கள் இது எப்படின்னு சொல்லும் போது கூட திடீர்னு நான் ஜெபிக்கிற வேலையில பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து சொல்லுவாரு, என் காட்டுவாரு. அப்ப எனக்கு தெரியும், அப்ப இந்த காரியம் இது சரி, இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுப்பேன். அந்த காரியம் அது அப்படியே நடக்கும். தெளிவா தெரியும் உள்ள கர்த்தருடைய ஆலோசனை. ஏதாவது சில சமயம் கேட்பாங்க, இது எப்படி செய்யலாம், சில ஆலோசனை யாராச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார், இந்த காரியம், இந்த காரியத்தை இப்படி செய்யலாம் அப்படின்னு காட்டும் போது அந்த ஆலோசனை யார்கிட்ட இருந்தது, கர்த்தரிடத்துல இருந்து ஆலோசனை வருது. உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்ற, எவ்வளவு அருமையா கட்டாயம் ஒரு ஆலோசனை கொடுக்குற. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதத்துல அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டேதான் இருக்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. ஹாலேலூயா. எல்லா விஷயத்திலும் அவருடைய ஆலோசனை பெறணும்னா அவர் பாதத்துல போய் காத்திருக்கணும். அவர் பாதத்துல சாந்தத்தோடு போய் காத்திருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்போ அவர் சொல்வாரு, இது வழி சொல்லி அவர் ஆலோசனை கொடுப்பார். அவருடைய பாதையில மோசே அப்படிதான், ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி செங்கடல், இந்த சைட்ல மலை, இந்த சைட்ல மலை, பின்னாடி பார்வன் சுவனை விரட்டிட்டு வருது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தர் தான் அழைத்து வர சொன்னார். இப்ப என்ன செய்யறாரு, எல்லாரையும் விட்டுட்டாரு. மோசே என்ன செஞ்சார் தெரியுமா, நேரம் ஆண்டுகிட்ட போனார்.
ஆண்டவர் பாதத்தை போய் உட்காந்துட்டேன். நான் இப்போ என்ன செய்யணும், நான் இப்போ என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆலோசனை இப்போ தேவை, இதுக்கு என்ன வழி, எப்படி இதுலேருந்து நான் வெளியே வர்றது என்று சொல்லி பயத்தோடு கலக்கத்தோடு மோசம் இருந்திருப்பார். நேராக தேவ பிரசன்னத்தில் போய் அமைதியாக இருக்கிற வேலையெல்லாம் தான் ஆண்டவர் சொல்கிற, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்று காண்பதில்லை அப்படி சொல்லி அனுப்புற. செங்கடல் இரண்டாக பிளக்கு, ஆலோசனை கொடுக்குற தேவன், ஆலோசனை கொடுக்குற தேவன் பேசுற. அப்படிதான் தேவனுடைய காரியங்கள்ல தேவ பிள்ளைகளுக்கு சாந்தமா இருக்கிற வேலையில கர்த்தன் நமக்கு இடையே. எத்தனையோ சில சமயம் பிரச்சனைகள் நமக்கு பயங்கரமாக வரும்பொழுது ஆலோசனை எடுக்க முடியாது, உனக்கு என்ன செய்ய தெரியாது, திணறி போய் நிற்போம். அவர் பாதத்துல உட்கார்ந்துருங்க, நீங்க ஜோம் பண்ணி பாருங்க, நிச்சயமா அவர் சொல்வார். அந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை பனி போல ஒருத்தர் செய்ய, சிங்கடர் மலை போல இருந்துச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எரிகோ மதில் வருது, அந்த எரிகோ மதில் முன்னாடி போய் என்ன செய்ய முடியும், எரிகோ மதில் நிற்கும் போது இவங்க தாண்டி போகணும். அப்போ கர்த்தர் ஆலோசனை கொடுக்குற, நீங்கள் என்ன செய்யுங்க, வாயெல்லாம் மூடி சுற்றி வாங்கன்ற, ஏழாவது நாளான்ற ஆர்ப்பரிங்கன்ற தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அந்த ஆலோசனை கேட்டபடிதான் அந்த செய்யும் போது அது எரிகும் போது தரைமட்டமாக நொறுங்கிடுச்சு. அவங்க வழி நடத்துறாரு பாருங்க, என்ன அழகா கர்த்தர் அவர் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு செல்லும் போது எப்படியெல்லாம் ஆலோசனை அவர் கொடுக்குறார், அவர் கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் அவர் வழி நடத்துறார். என்னைக்கு இயேசுசாமி பிள்ளையா நம்ம மாறிட்டோமோ, நமக்கு ஆலோசனை கொடுக்குற, நம்மளே நடத்துற, இதை நீங்க விசுவாசிக்கணும். உண்மை என்ன, என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாறணும், என்னைக்கு அவர் என்னை ரத்தத்தால கழுவி அவர் பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டாரோ, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்குறார், கர்த்தர் என்னை வழி நடத்தி இந்த வருஷம் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நடத்தியிருக்காரு. எத்தனையோ போராட்டத்தை நான் பார்த்தேன், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் என்னுடைய நாட்களில் வந்தது. ஆனால் அத்தனை காரியத்திலும் கர்த்தர் என்னை அழகாக வழி நடத்தினார். அதற்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் எனக்கு அழகாக ஆலோசனை சொல்வார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். ஆகையால் உங்களுக்கும் அதே தான் செய்வார். பதட்டப்படாதீங்க, ஓடாதீங்க, மற்ற மக்களை தேடி ஓடாதீங்க, உறவினர்களை தேடி ஓடாதீங்க, தேவனை தேடுங்க, தேவ பாதத்தில் அமர்ந்துருங்க. மனுஷன் செய்யணும்னு நினைக்காதீங்க, உதவி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் தெரியும் யார் மூலம் உங்களுக்கு உதவியை கொடுக்கணுமோ அவங்க மூலம் உதவி வரும். கர்த்தரை நம்புனா வரும், இல்லாவிட்டால் ஒன்னும் வர. இதுல பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஆலோசனை கொடுக்கறதுல கர்த்தருடைய ஆலோசனை மிக அழகாக இருக்கும், மிக உன்னதமானதா இருக்கும். நம்மளுக்கு தேவையான நேரத்துல வரும் அந்த ஆலோசனை. சில நேரத்துல பிரச்சனையில இருப்பேன், அப்ப நான் வேதத்தை எடுத்து வாசிப்பேன், அந்த காரியத்துக்கு என்ன செய்யணும் தெரியாது, ரொம்ப கவலையா இருப்பேன். அப்ப அந்த வார்த்தை என்னோட பேசி கர்த்தருடைய ஆலோசனை வர, தெய்வீக ஆறுதல் என் உள்ளத்துல வரும், தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அதேதான் உங்களுக்கும் செய்வார். அவருடைய ஆலோசனை வெளியேற பெற்றது, அவருடைய ஆலோசனை கேளுங்க. எனக்கு தான் செய்வாரா, என்னதான் போதிப்பாரா, என்ன மட்டும் வழி நடத்துவாரா, இல்ல அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் அழகாக வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் அந்த மாதத்துல ஆண்டு வழி நடத்த போற, உங்களுக்கு தேவையான ஆலோசனை உங்களை தேடி வரும். பாதத்தை மட்டும் இருக பிடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதத்தில் குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம் இல்லையா, அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கையில் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இது உங்க கரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க, என்ன நடத்துங்கப்பா, இதை வச்சு என்னால் நடத்த முடியும், ஆனால் உங்களால் முடியும் சொல்லி விசுவாசத்தோடு கொடுங்க. அவர் நடத்துவார், அவர் ஆலோசனை சொல்வார், இந்த காசை வச்சு இதை செய் அதை செய் சொல்வார், மீதியை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹாலே லூயா. என்னுடைய நான் எப்போதும் எனக்கு வர்ற காசு, மாதத்தில் கிடைக்கிற காசை வச்சு நானும் என் கணவர் எல்லாரும் சேர்ந்து என்ன சுற்றோம் பண்ணுவேன். ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க, நீங்கள் மீதி எடுக்க செய்யுங்க, அப்படி சொல்லி நான் ஜோம் பண்ணுவேன். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அப்படி ஒரு மீதி எடுக்கிற அளவுக்கு என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. ஹாலே லூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கே அது வரலன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை மீதி எடுக்க செய்வார். விசுவாசத்தோடு இருங்க. என்னுடைய இருந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு கஷ்டத்தின் காலங்கள் பாடல்கள் இருக்கும்போது கூட கர்த்தரையே சார்ந்து சார்ந்து வருவேன்,
ஆண்டவர் என்னை நடத்தி நடத்துவார் 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 என்றே சொல்வேன் எல்லாத்தையும். அதே மாதிரி அழகாக நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார். தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. அழகாக சந்திப்பார் என் தேவைகளை. ஆனால் எனக்குள்ள எப்பொழுதுமே எனக்கு இல்லாத நேரத்தில் கூட எனக்கு ஒரு பரம திருப்தி ஆண்டவர் கொடுப்பார், எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். எனக்கு இல்லையே, எனக்கு மற்றவங்களுக்கு இதெல்லாம் இருக்க எனக்கு இருக்கு ஒரு நாள் கூட நான் நினைச்சதே கிடையாது. ஒரு நாள் கூட நான் மனதில் நினைக்க மாட்டேன். எனக்கு அந்த காசு பணம் இந்த மாதிரி காரியத்தில் என்னுடைய எண்ணமோ சிந்தனையோ எனக்கு போகவே போகாது. என்கிட்ட என் வீட்டில் இல்லையா, அப்படி இல்லாட்டி கூட அதை எப்படியாவது நடத்துவார்ன்ற தைரியத்தோடு இருப்பேன். எனக்கு இல்லைன்றது எனக்கு இல்லாட்டியோ என்னை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்படி சொல்லி எனக்கு இன்னும் இது வேணுமே அது வேணுமேன்னு சொல்லி ஒரு நாள் கூட நான் நினைச்சதே கிடையாது. என்கிட்ட இல்லாட்டி என் கணவர்கிட்ட கூட நான் போய் கேட்க மாட்டேன், எனக்கு இது இல்லை அது இல்லை எனக்கு வாங்கித்தாங்க அப்படி சொல்லி, எனக்கு இந்த சேலை வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்க நான் கேட்டதே கிடையாது. எனக்கு அந்த ஆசையே வராது. அப்படிதான் ஆண்டு என்னை நடத்தின. எனக்கு பண்டிகை சமயத்தில் இல்லைன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். கத்தர் விடு கிருபை ஆண்டவர், நான் கேட்காதெல்லாம் இன்னைக்கு எனக்கு கொடுக்குற அளவுக்கு என்ன ஆசை வச்சுக்கேன். தேவ கிருபை, தேவ நாம மகிமைக்காக சொல்றேன், அதுதான் நீங்க செய்யணும்னு நான் விரும்புறேன். கர்த்தர் நடத்தணும். வறட்சியான காலத்துல கூட அவர் நம்மளை நடத்துவார். நமக்கு இல்லாத நேரத்துல கூட ஆண்டவர் நம்மளை நடத்துவார். வற்றாத நீர் ஊற்றா நம்மளை வைப்பார். செழிப்பான தோட்டமா நம்மளை மாற்றுவார். அவரை மட்டும் சார்ந்திருக்க, அவரை உயர்த்துற வரைக்கும் ஒரு பலத்தை கைக்குள்ள தங்கியிருக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அது நம்ம செய்யறது இல்லை. அதனால நீங்க என்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு சாந்த குணத்தை கொடுங்க, உங்களுக்கு பிரியமான பாத்திரமா இருக்கு எனக்கு கிருபத்தாங்க, எனக்கு நீங்க போதிக்கிறதெல்லாம் நான் அதை எடுத்து அதுபடி நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க நடத்துங்க, என் பிள்ளைகளை நீங்க நடத்துங்க, இந்த மாதத்துல அதை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா செய்வார். அவர் கைவிடுவாரா? யாக்கோப்பு ஒன்றமில்லாத வெளியே வந்தான், கர்த்தர் அவனை நடத்தினார். யாக்கோப்பு என்னும் பூச்சை பயப்படாத, நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கேன். தெய்வன் அவனுக்கு அவன் பிடிச்சு என் போகிற இடம்லாம் அவர் போனார். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தால் கர்த்தரால் நடத்த முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை போதித்து உங்களுடைய காரியங்கள் இருந்து உங்களை அந்த வேண்டாத சிந்தனைகள் நினைவுகள் இருந்து பிரச்சனைகள் வெளியே கொண்டு வர அவரால் முடியும். ஹாலேலூயா. இந்த மாதத்தை இதை பிடிச்சுக்கோங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார்.